லாஸ்ட் படம் வந்து என்னோடய ரெண்டாவது படம். இதில் வந்து கார்த்தி சார் முக்கியமான ஒரு பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏன்னா வந்து மெட்ராஸோட ட்ரெய்லரும் சவுண்ட்ஸும் வந்து சாங்ஸும் பெரிய அளவு ரீச் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக நிச்சயமாக இது இருக்கும். இது சென்னை மக்களுடைய வாழ்க்கையை வந்து போர்ட்ரேட் பண்ணுற ஒரு மூவியாக அது இருக்கும். இதில் நடிச்சிருக்கீங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க, கார்த்தி சார் தவிர. அதனால் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கிற ஒரு சினிமாவாக இது இருக்கும். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து கார்த்தியோட மெட்ராஸ் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இந்த படத்தை வந்து ஸ்டூடியோ க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பா ரஞ்சித் அட்டகத்தி டைரக்ட் பண்ணவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் மொத்தம் 5 பாடல்களும் 2 தீம்ஸும் இருக்குது. இதில் வந்து ஹரிஹர சுதன், கானாபாலா, பிரதீப் குமார் மற்றும் பலர் பாடியிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இன்றைக்கி நடக்குது. எல்லோரும் பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. வணக்கம், நான் கானாபாலா பேசுகிறேன். ஸ்டூடியோ க்ரீன் கே ஞானவேல் ராஜா சாரோட தயாரிப்பில், நடிகர் கார்த்தி அவருடைய நடிப்பில், இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணன் அவருடைய இயக்கத்தில் மெட்ராஸ் திரைப்படம். இசையமைப்பாளர் சந்தோஷ் நான் அவருடைய இசையில் இந்த திரைப்படத்தில் நான் 2 பாடல் எழுதி 2 பாடல் பாடியிருக்கிறேன். ஒரு பாடல் வந்து விஷுவலாக நான் வந்து நடிச்சிருக்கிறேன். இதை தவிர்த்து இந்த திரைப்படத்தில் கவிஞர் கபிலன் அண்ணன் சூப்பரான பாட்டு எழுதியிருக்காரு. சகோதரி உமாதேவியும் பாடல் எழுதியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு, படமும் செம்மையிட்டு. மெட்ராஸ் சம்பந்தமான கதை என்பதால் இதில் வந்து எனக்கு பாடுவதற்கு வாய்ப்பு அளித்த இயக்குனர் ரஞ்சித் அண்ணனுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் வெள்ளித்திரையில் வெற்றிகள் பல குவிக்க என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு பாடலாசிரியர் கபிலனின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். அட்டகத்திய ரஞ்சித் அவர்களுடைய 2வது படம் மெட்ராஸ். அட்டகத்தியில் 2 பாடல்கள் எழுதுகிறேன், ஒன்று துள்ளிசை, ஒன்று மெல்லிசை. அதாவது மெல்லிசை வந்து ஆசை ஒரு புல்வெளி, துள்ளிசை வந்து ஆடி போன ஆவணி. அதே போன்று இந்த பாடல்கள் மெட்ராஸ் படத்தில் 2 ஒரு மெல்லிசை ஒரு துள்ளிசை என்ற வகையில் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். முதல் பாடல் வந்து ஒரு துள்ளிசையில் வந்து அந்த வடசென்னை மக்களுடைய அந்த வாழ்வியல் விஷயங்களை சொல்லுகிற ஒரு பாடல். அந்த மக்களுடைய கொண்டாட்டம், காதல், தன்னுணர்வு, விளையாட்டு, கலை இவைகளை எல்லாம் கோர்த்து அவளுடைய வாழ்வியலை சொல்லுகிற ஒரு பாடலாக, இந்த பாடல் கதை சொல்லியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சென்னை வடச்சென்னை, இந்த கருப்பர் தமிழ் மண்ணை யாரோ இசைப்பாரோ, எங்கள் வேரை அசைப்பாரோ, எங்கள் ஊர் மெட்ராஸு, இதுக்கு நாங்கள் தானே அட்ரஸ்ஸு அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ 2வது பாடல் வந்து ஒரு காதல் சோகம் சொல்லுகிற ஒரு பாடல். வந்து இதில் வந்து அந்த ரொம்ப கடினமான ஒரு இலக்கியமாக எழுதி கொடுத்த போது ஒரு மெல்லிய ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு தமிழில் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் நான் எழுதி கொடுத்தது வேண்டாம், நீங்கள் டியூன் போடுங்க, நான் எழுதுறேன்னு சொன்னேன். அப்போ வந்து தீன் போட்ட பிறகு எழுதிய பாடல் தான் ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லை நேரமில்ல நெஞ்சம் தாங்குமா, சோளக்காட்டு பொம்மைக்கூறு சொந்தம் யாரும் இல்லை, கையை விட்டு போனதாலே கையில் ரேகை இல்லை, கண்ணுக்குள்ளே இப்போ கடல் கசிவதை பாரு, ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒன்று வந்து சேரு, ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்து சேரு அப்படின்னு பாட்டு. என்னோடய பாடல் பட்டியலில் இந்த ஆகாயம் தீப்பிடித்த பாடல் ஒரு முக்கியமான பாடலாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அட்டகத்தி படத்தை எப்படி வெற்றி பெற செய்தீர்களோ அதே போன்று மெட்ராஸ் படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யுமாறு கலக்கல் சினிமா நேயர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.